எல்லாருக்கும் வணக்கம். சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த உலகமே இயங்காதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு மனுஷன் சூரியனை விட அதிகமான வெப்பத்தை தர இன்னொரு செயற்கையான சூரியனை இந்த பூமிக்குள்ளேயே உருவாக்கிட்டான். இப்படி கற்பனையால கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்த சைனா நிஜமாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பிரிமெண்டல் அட்வான்ஸ்ட் சூப்பர் கண்டாக்டிங் டோக்கோமா, சுருக்கமா ஈஸ்ட், அணுக்களை இணைச்சு மின்சாரத்தை உருவாக்குற ஒரு மின் நிலையம். 11 மீட்டர் உயரமும் 8 மீட்டர் சுற்றளவும் இருக்கிற இதோட எடை 400 டன். எதிர்கால மின்சார உற்பத்திக்காக சைனா இந்த திட்டத்தை ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்க. இதோட யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட தேவைக்கான காரணத்தை முதல்ல பார்ப்போம். இப்போ நாம ஒரு சில வழிமுறைகள்ல மின்சாரத்தை எடுக்கிறோம். அதுல ஒண்ணு அனல் மின் நிலையம். நிலக்கரியால தண்ணி சூடாக்கப்பட்டு அதுல இருந்து வரும் அதிக அழுத்தமான நீராவியால டர்பைன் சுத்தப்பட்டு இப்போ இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா சேகரிக்கப்படும். இதே மாதிரிதான் அணுமின் நிலையம். இங்க நிலக்கரிக்கு பதிலு தண்ணியை சூடாக்க அணுக்களை பயன்படுத்துவாங்க. 4,500 டன் நிலக்கரியை எரிச்சு எடுக்கப்படுற மின்சாரத்தை வெறும் 1 கிலோ அணுக்களை வச்சு எடுத்துட முடியும். ஆனா அணுமின் நிலையங்கள்ல ரிஸ்க் அதிகம். நிலக்கரியை தொடர்ந்து பயன்படுத்தி மின்சாரத்தை எடுக்க முடியாது. நிலக்கரி பற்றாக்குறையால ஆல்ரெடி பல அனல் மின் நிலையங்களை மூடிட்டோம். மேலும் இதுல இருந்து வெளில வர கழிவுகள் காற்றையும் சுற்றுப்புறத்தையும் அதிக அளவுல மாசுபடுத்தும். அடுத்து விண்டுமில், இதுல இருந்து எடுக்கிற கரண்ட்டை விட இதுக்காக இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகம். சோலார் பவர், எல்லா நேரத்திலயும் பூமியோட எல்லா இடங்கள்ல இருந்தும் சூரியன்ல இருந்து மின்சாரத்தை எடுக்க முடியாது. சோ இதுக்கெல்லாம் தீர்வு தான் இந்த ஈஸ்ட். நம்மோட சூரியன்ல இருந்து தொடர்ச்சியா சக்தி வெளிப்படுறதுக்கான காரணம் அதுக்குள்ள நடக்கிற ஹைட்ரஜன் அணுக்களோட இணைவு தான். இப்படி சிறிய ஹைட்ரஜன் அணுக்கள் இணைஞ்சு வெளியே வர மிகப்பெரிய ஈலியம் சக்தி தான் தடையில்லாத சூரிய சக்தியா நம்ம பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் தொடர்ந்து வருது. இப்போ இதே நிகழ்வை செயற்கையா மனுஷனால பூமிக்குள்ள செய்யப்படுற ஒரு முயற்சி தான் இந்த ஈஸ்ட். சமீபத்துல சைனா இதை சோதிச்சிருக்காங்க. இதுல இருந்து 10 கோடி டிகிரி வெப்பம் வெளில வரும். இது சூரியன்ல இருந்து வரும் வெப்பத்தை விட 6 மடங்கு அதிகம். இந்த அதிக வெப்பத்தால அணுக்கள் இணைப்பு அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் நடைபெற்று இதன் மூலம் மின்சாரம் பெற ஒரு முயற்சி தான் இது. இந்த ஒரு முயற்சி மட்டும் வெற்றி அடைஞ்சுன்னா இதே மாதிரி உலகமெங்கும் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் தடை இல்லாத மின்சாரத்தை அதிக செலவு இல்லாம தொடர்ந்து பெற முடியும். மேலும் இது நேச்சர் ஃப்ரெண்ட்லி. இது இயற்கையை பாதிக்கும் எந்த விதமான மாசுக்களையோ ரேடியோ கதிர்களையோ ஏற்படுத்தாது. இதே முறையில மின்சாரம் தயாரிக்க இன்டர்நேஷனல் தர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பிரிமெண்டல் ரியாக்டர்னு அதாவது சுருக்கமா ஈட்டர்னு பிரான்ஸ்ல இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் 2007 தொடங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல திட்டமிடப்பட்ட ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. இதுல ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்தியா, ஜப்பான் உட்பட 35 நாடுகள் இந்த திட்டத்துக்கு முதலீடு செஞ்சிருக்காங்க. ஈஸ்ட் ஈட்டர் ரெண்டுமே ஃபியூஷன் முறையில மின்சாரம் தயாரிக்கிற ஒரே மாதிரியான திட்டம் தான். இதெல்லாமே இதுவரைக்கும் பயன்படுத்தப்படாத புதிய தொழில்நுட்பங்களால உருவாக்கப்பட்டு வருது. ஈட்டர் தங்களோட ஃபியூஷன் ஸ்டேஷன் திட்டத்தை 2025 வெற்றிகரமா முடிப்போன்னு உறுதியா சொல்றாங்க. ஃபியூஷன் முறையில மின்சாரத்தை உற்பத்தி பண்ற இந்த திட்டத்தை ஈஸ்ட் ஈட்டர் இவங்க ரெண்டு பேர்ல யாரு கண்டுபிடிச்சாலும் எதிர்கால மனிதனோட வாழ்க்கை முறையையும் இந்த பூமியோட சுகாதாரத்தையும் வேற மாதிரி மாத்திடும். இதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா பூமியோட வளங்களை இனி எரிக்க தேவை இருக்காது. வாகன எரிபொருள், வீட்டு தேவை, தொழிற்சாலை தேவைன்னு எல்லாத்துக்கும் இந்த எனர்ஜியே போதுமானதா இருக்கும். பெட்ரோலிய பொருட்கள், நிலக்கரி, நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரி இயற்கை எரிபொருட்களோட தேவை குறைஞ்சிரும். ஆனா சிலர் இத்தனை கோடி செலவுல டெஸ்ட் செய்யறதுக்கு பதிலா இந்த முதலீட்டை ஏற்கனவே வெற்றிகரமா செயல்படுற மின் உற்பத்தி திட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் எதிர்காலத்தை திட்டமிடுற ஒரு சரியான முயற்சி தான் இது. சோ காத்திருப்போம் 2025 வரை. மேலும் இது போல நிறைய வீடியோவை தொடர்ந்து பண்றதுக்கு உங்களோட ஆதரவு வேணும். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.